இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதிக்கு மிணக்கம் தனிப்பட்ட அரசியல் தொடர்பு உண்டு. ரணில் எனது முன்னாள் தலைவர் என்று சரத் பொன்சேகா கருத்து. இலங்கை இந்தியாவின் ஒரு பகுதி என்று அமைச்சர் ஹரின் ஃபெர்னாண்டோ வெளியிட்ட கருத்துக்கு தென்னிலங்கையில் வெளியாகும் கண்டனங்கள். இனங்களுக்கிடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்துவது பேராசைப்படுத்த அரசியல்வாதிகளை என மல்வத்து பிரிவின் பிரதமர் தலைவர் சுட்டிக்காட்டு. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அறிவிக்கும் அதிகாரம் ஜனாதிபதி செயலகத்திற்கு இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜிஎல் பெய்ரிஸ் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். கடந்த சில மாதங்களுடன் ஒப்பிடுகையில் நாட்டில் தற்போது மின்சார தேவை அதிகரித்துள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இடம்பெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் நோயல் பிரியந்த இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் குறித்த நாட்களில் நீர்மின் உற்பத்தி 21% குறைவடைந்துள்ளதாகவும் தற்போது நீர்மின் உற்பத்தி நிலையங்களோடு தொடர்புடைய நீர்த்தேக்கங்களின் கொள்ளளவு 83% உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துமாறு இலங்கை மின்சார சபை மக்களுக்கு அறிவுறுத்துவதாக அவர் மேலும் தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தமக்கும் தனிப்பட்ட ரீதியிலான அரசியல் தொடர்பு மற்றும் நெருக்கம் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல் பாசல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து சரத் பொன்சேகாவை விலக்குவதற்கு எதிரான நீதிமன்ற தடை உத்தரவை பெற்றுக் கொண்டதன் பின்னர் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து செய்தியாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கே எனது முன்னாள் தலைவர் மட்டுமின்றி என்னை அரசியலுக்கும் கொண்டு வந்தவர் அவர்தான். அவருக்கும் எனக்கும் இடையிலான தொடர்பு அரசியல் ரீதியானது அல்ல, தனிப்பட்ட ரீதியிலானது. அதே நேரம் மக்கள் விடுதலை முன்னணியுடன் இணைந்து அரசியல் செய்வது குறித்து நான் ஒருபோதும் நினைத்து கூட பார்க்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அறிவிக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு மட்டுமே உண்டு என்றும், மாறாக தேர்தல் தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்திற்கு அறிவிக்க முடியாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜிஎல் பெய்ரிஸ் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் இந்த ஆண்டின் செப்டம்பர் 17 அக்டோபர் மாதம் 17 இடைப்பட்ட காலத்தில் கட்டாயமாக நடாத்தப்பட வேண்டும் என்றும், புதிய ஜனாதிபதி அக்டோபர் மாதம் 17 முன்னதாக பதவி பிரமாணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர் ஜனாதிபதி முறைமையினை ரத்து செய்வதற்கு நாடாளுமன்றத்தின் 1/3 பெரும்பான்மை பலத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. அத்துடன் ஜனாதிபதி முறைமையினை ரத்து செய்வது எளிமையான ஒரு செயற்பாடு கிடையாது எனவும், அது அரசியலமைப்புடன் நேரடி தொடர்புடையது எனவும் சுட்டிக்காட்டினார். இதன்படி எதிர்வரும் ஜூலை மாதம் அல்லது ஆகஸ்ட் மாதம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு அறிவிக்க வேண்டியது அவசியமானது. மேலும் உரிய காலத்தில் தேர்தல் நடத்தப்படாவிட்டால் நவம்பர் 18 பதவி வகிக்கும் அரசாங்கம் சட்ட ரீதியானது அல்ல என்றும் ஜிஎல் பெய்ரிஸ் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் இந்தியாவில் வைத்து இலங்கையின் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் ஃபெர்னாண்டோ இலங்கை இந்தியாவின் ஒரு பகுதி என்று தெரிவித்திருந்தமை தென்னிலங்கை அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பியுள்ளது. இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பாக கொழும்பில் நேற்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் தி சாத்நாயக்க ஊடகவியலாளரை சந்தித்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், அமைச்சர் ஹரின் ஃபெர்னாண்டோ இவ்வாறு தெரிவித்துள்ளமையானது பாரதூரமான விடயம் எனவும், அமைச்சரவை அமைச்சர் ஒருவர் இவ்வாறான அறிக்கையை வெளியிடுவதன் மூலம் இலங்கையின் அரசியலமைப்பு மீறப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நாட்டின் இறையாண்மைக்கு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த அறிக்கையினை ஐக்கிய மக்கள் சக்தி வன்மையாக கண்டிப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்த நிலையில் இறையாண்மை கொண்ட நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள இலங்கை இந்தியாவின் ஒரு பகுதி என்ற கருத்தை அமைச்சர் ஹரின் ஃபெர்னாண்டோ உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை இலங்கை இந்தியாவின் ஒரு பகுதி என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்த பாரதூரமான கருத்து தொடர்பில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்ச தெரிவித்தார். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு சுட்டிக்காட்டினார். அத்துடன் எட்கா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகு இந்தியர்கள் இலங்கையின் சேவை பொருளாதாரம், தொழில் சந்தை, வர்த்தகம் ஆகியவற்றில் எந்தவித இடையூறுமின்றி நுழைய முடியும். அப்படியொரு காலகட்டத்திற்கு பிறகு இந்த நாட்டை இந்தியர்கள் பெரும்பான்மையாக வாழும் நாடாகவும் மாற்றலாம். எனவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த அறிக்கையோடு உடன்படுகிறார்களா இல்லையா என்று தெரிவிக்க வேண்டும். வேறொரு நாட்டின் அமைச்சர் இப்படி ஒரு அறிக்கையினை வெளியிட்டால் முதலில் அவர் செய்வது அந்த அமைச்சரை தனது பதவியிலிருந்து நீக்குவதுதான். ஆனால் ரணில் அப்படி செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றும் தெரிவித்தார். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியின் உள்ளிட்ட குழுவினர் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. டெஹ்ரானில் இருந்து அந்த நாட்டு அரசாங்கத்திற்கு சொந்தமான விசேட விமானம் ஒன்றின் மூலம் நாட்டிற்கு வந்த குழுவினரை இலங்கையின் வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய வரவேற்றுள்ளார்.
இலங்கைக்கு வருகை தந்துள்ள ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியின் உள்ளிட்ட குழுவினர் எதிர்வரும் 21 தேதி வரை நாட்டில் தங்கியிருப்பார்கள் என்று இலங்கை வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்போது ஈரான் வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடவுள்ளதுடன் வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரியுடன் உத்தியோகபூர்வ கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதற்கு முன்னர் அமைச்சு பதவி ஒன்றை பெற்றுவிட வேண்டும் என்பதில் ஆளும் கட்சிக்குள் பெரும் போட்டி ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. எதிர்வரும் ஏப்ரல் மாத இறுதிக்குள் தற்போதைய அமைச்சரவையை மாற்றி புதியவர்கள் சிலரை உள்வாங்குவது குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆலோசித்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிடப்படும் நிலையில் குறித்த அமைச்சரவை மாற்றத்தின் போது தாமும் அமைச்சு பதவியொன்றை பெற்றுவிட வேண்டும் என்பதிலேயே போட்டி நிலவுகின்றது. அதன்படி ஆளும் கட்சியின் மூத்த பல அரசியல்வாதிகள் மட்டுமின்றி முதல் தடவையாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவான சிலரும் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனினும் தற்போதைய நிலையில் ஜனாதிபதியுடன் இணைந்து செயற்படும் வஜிர அபிவர்தன பவுசி ஆகியோருக்கு மட்டுமே அமைச்சு பதவிகள் குறித்து வாக்குறுதிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு பதவியொன்று ஏற்பது தொடர்பாக பவுசி இதுவரை எந்தவித தீர்மானங்களை தெரிவிக்கவில்லை என்றும் தெரிய வந்துள்ளது. இனங்களுக்கிடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்துவது அரசியல்வாதிகளே என்று மல்பத்து பிரிவின் பிரதமர் தலைவர் தெரிவித்துள்ளார். உண்மை ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கத்திற்கான ஆணைக்குழுவின் பிரதிநிதிகள் குழுவை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்திருந்த அவர், நல்லிணக்கத்துடன் வாழ்ந்த மக்கள் மத்தியில் இனமத முரண்பாடுகளை உருவாக்க பேராசைப்படுத்த அரசியல்வாதிகள் முனைப்பு காட்டினர். மேலும் தேசிய ஒற்றுமையை உருவாக்க பல விடயங்களை செய்யும் போது இந்த பேராசைப்படுத்த அரசியல்வாதிகள் ஒற்றுமையினை அளிக்கின்றார்கள். இப்போது நிறைவேற்றி ஜனாதிபதி பதவியினை ஒழிக்க வேண்டும் என்று பேசுவது மட்டுமல்ல, இவர்கள் எப்போதும் மக்களை ஏமாற்றுகின்றார்கள். அத்துடன் வாக்குகளுக்காக காத்திருந்து நாட்டை அபிவிருத்தி செய்வதில் நம்பிக்கை இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் பங்காற்றிய மலையக தமிழ் மக்களின் பொருளாதார மற்றும் சமூக உரிமைகளை நிலைநாட்ட அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். இந்திய அரசின் நிதியுதவியின் கீழ் தோட்ட தொழிலாளர்களுக்காக 10,000 வீடுகளை நிர்மாணிக்கும் பாரத் லங்கா வீடமைப்பு திட்ட அங்குரார்ப்பண நிகழ்வில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்தார். அவர் மேலும் உரையாற்றுகையில் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அரசாங்கத்தின் நன்கொடைகளை பயன்படுத்தி இந்த திட்டத்தை முன்னெடுப்பதுடன் அதற்காக இந்திய அரசுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். மலையக தமிழ் மக்கள் இலங்கைக்கு வந்து 200 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதுடன் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் பங்காற்றிய மலையக தமிழ் மக்களுக்கு தங்களுக்கென காணியும் வீடும் இல்லாத உள்ளமை பெரும் குறைபாடாக இருந்தது. அத்துடன் குறிப்பிட்ட காலம் அவர்களுக்கு வாக்குரிமை கூட இருக்கவில்லை. எனினும் அந்த அரசியல் உரிமைகள் அனைத்தும் வழங்கப்பட்டுள்ளன. பொருளாதார சமூக உரிமைகளை வழங்க வேண்டியிருக்கிறது. இதில் ஒரு பகுதியை நாம் இன்று முன்னெடுத்துள்ளோம். அடுத்து மலையக தமிழ் மக்களின் கல்வி நிலைமையினை ஏனைய பிரதேசங்களில் காட்டிலும் பின்தங்கியுள்ளது. தமிழ் பிரதேச பாடசாலைகளை ஏனைய பாடசாலைகளின் நிலைமைக்கு நிகராக மேம்படுத்துவதற்கான வேலை திட்டத்தை அனைத்து பிரதேச செயலகங்கள் ஊடாக முன்னெடுத்து திட்டமிட்டு வருகின்றோம். ஏனைய மக்களைப் போல இந்த மக்களுக்கும் அனைத்து வசதிகளையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும். தோட்ட தொழிலாளர்களாக அவர்களை தொடர்ந்தும் வைத்திருக்க முடியாது. மாறாக தோட்ட ஒப்பந்தங்களுக்கு அமைய காணி துண்டொன்றை வழங்கி சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களுக்கு நிகராக அந்த மக்களை மேம்படுத்துவது குறித்தும் ஆராயப்படுகிறது என்றார். இதேவேளை வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான பேச்சுவார்த்தைகளையும் முன்னெடுத்துள்ளோம். அதன் பின்னர் மலையக தமிழ் மக்களதும் முஸ்லீம் மக்களதும் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். இந்த பிரச்சனைகளை தீர்த்து இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தி முன்னோக்கி பயணிக்கும் அதே நேரம் பொருளாதாரத்தை மேம்படுத்தி முன்னோக்கி செல்லும் போது பிரச்சனைகளிலும் குறிப்பாக வரி அதிகரிக்கப்பட்டதுடன் தொடர்புள்ள பிரச்சனைகள் இருக்கின்றது. எனினும் இந்த பிரச்சனைகள் நீண்ட காலம் நீடிக்காது. சிறிது காலம் செல்லும் போது அந்த வரி சுமை குறையும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உள்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷியா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.